வணக்கம். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் புரிய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தழைத்தோங்க வேண்டுமா? இதோ சில குறிப்புகள். திருமகளை தக்க வைத்துக் கொள்ளவும், அவரின் பரிபூரண கடாட்சத்தை பெறுவதற்கும், ஒருபோதும் கிழிந்த துணிகளையோ அல்லது உடைந்த பொருட்களையோ தானமாக மற்றவருக்கு தராதீர்கள். ஏனெனில் அந்த பொருட்களை பெறுபவருக்கு மன கஷ்டத்தையும் கொடுப்பவருக்கு துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடும். அடுத்து, பிளாஸ்டிக் பொருட்களை மற்றவருக்கு தானமாக வழங்கக்கூடாது. ஏனெனில் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பொருட்களை கொடுப்பதால் அவர்களின் வாழ்க்கை வளர்ச்சியில் தடைகள் உண்டாகும். ஆரம்பித்த வேலைகள் செயல்களில் தடுங்கள் ஏற்படும். ஆகவே இவ்வகையான பொருட்களை மற்றவருக்கு கொடுப்பதை தவிர்த்துவிடுங்கள். தொடர்ந்து, துடைப்பத்தை மற்றவருக்கு தானமாக வழங்குவதென்பது வீட்டில் இருக்கும் லக்ஷ்மியை தானமாக வழங்குவதற்கு சமமாகும். இதனால் வீட்டில் பண பிரச்சனை ஏற்பட்டு கடன் சுமைகள் அதிகமாகும். அத்துடன் பழைய உணவுகள் மற்றும் காலாவதியான உணவுகளை ஒருபோதும் மற்றவருக்கு தானமாக கொடுக்காதீர்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடும். தொடர்ந்து, இன்றைய பஞ்சாங்கம். இன்று விகாரி வருடம், மாசி மாதம் 16ஆம் நாள், ஆங்கிலம் 28 பிப்ரவரி 2020, வெள்ளிக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்ப்பறை. இன்று சதுர்த்தி திதி, அதிகாலை 5:21 வரை, பின் பஞ்சமி திதி. இன்று ரேவதி நட்சத்திரம், அதிகாலை 12:01 வரை, பின் அஸ்வினி நட்சத்திரம். இன்று சித்த யோகம், அதிகாலை 12:01 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:29. இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு, இன்று கரிநாள். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் சுக்கர பகவான் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக, மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலர் குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்வீர்கள். இதனால் உங்களின் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். இரண்டாவதாக, ரிஷபராசிக்காரர்கள் வேலை இடமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களை விட பதவியில் உயர்ந்தவர்கள், உங்களை விட வாழ்க்கையில் உயர்ந்தவர்களை இன்று சந்தித்து பேசும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன தைரியத்தையும் புதிய இலக்குகளையும் காண்பிக்கும். மூன்றாவதாக, மிதுனராசிக்காரர்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணமாகவும் இது அமையலாம். சிலருக்கு பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு ஏதேனும் முக்கிய விஷயங்களாக சென்று வருவதற்கான வாய்ப்பும் அமையவிருக்கிறது. நான்காவதாக, கடகராசிக்காரர்கள் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள். இதனால் வேலை இடத்தில் நல்ல பாராட்டை பெறுவீர்கள். ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தொழில் வியாபாரம் நன்கு வளர்ச்சி பெறும். இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடையவே செய்யும். உங்களை சுற்றியுள்ள அன்பார்ந்தவர்களிடம் இருந்து பரிசு இன்று நீங்கள் பெறுவீர்கள். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடங்களாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சரியாக திட்டமிட்டு காரியங்களை தொடங்குவதே நல்லது. செலவுகள் அதிகமாக காணப்படும். மற்றவர்களின் மீது தேவையில்லாத கோபம் உண்டாகும். எட்டாவதாக, விருச்சிகராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும்.
உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. 9வதாக தனுசு ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாக்குவன்மையால் எதையும் சாதிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். பழைய எண்ணங்கள், பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும். 10வதாக மகர ராசிக்காரர்கள் பணத்தை சரியாக பயன்படுத்துகிறீர்களா என்று சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். 11வதாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களால் முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுமூகமாகவே நடைபெறும். 12வதாக மீனராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு. கையில் பணம் பொருளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும், கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரி வியூவர்ஸ், தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளை நம்பியும் பயன் இல்லை. தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயம் இல்லை. மறவாமல் ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ராஜ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் குடியிருக்கும் வீட்டில் தினசரி விளக்கேற்றி வழிபாடு செய்து வர வீட்டில் அமைதியும் இன்பமும் பெருகும். ஆனால் இன்றைய பரபரப்பான வாழ்க்கை சூழலில் தினசரி வீட்டில் விளக்கேற்றுவது என்பது பலரும் கடமைக்காக செய்கின்றனர். வீடுகளில் விளக்கேற்றுவது என்பது நமது